ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நமக்கு டிஆர்பியில் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து பிஇஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸாக என்றைக்கு வந்துட்டு லாஸ்ட் டேட், என்ன குவாலிஃபிகேஷன், எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 5/7/2023, 5 ஜூலை 5 வரையே வந்துட்டு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 5 o'clock வரையே இருக்குது, ஓகேவா? ஸோ பிஇஓ அப்படிங்கிறது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், இந்த வேக்கண்ட்டுக்கு தான் என்னென்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் இதுக்கான சேலரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 36,900 ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 1,16,600 வரையே வந்துட்டு பேமெண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ லெவல் 18 சேலரி வந்துட்டு கொடுக்குறாங்க. மொத்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா, மொத்தமாக 33 வேக்கன்சி வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க. இப்போது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நோட்டிஃபிகேஷன் நமக்கு 5/6/2023 இன்றைக்கு வந்துட்டு விட்டுருக்காங்க. அடுத்ததாக ரிசீவிங் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட், அதாவது அப்ளிகேஷன் என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 6/6/2023, அதாவது நாளையிலேருந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிஆர்பி வெப்சைட்லேயே நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் போய் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 5/7/2023, ஜூலை 5 வரைக்கும் 1 month வந்துட்டு நமக்கு டைம் இருக்குது பிஇஓ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ அந்த 1 month நம்ம எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் பார்த்தோம் அப்படின்னா 10/9/2023 வந்துட்டு எக்ஸாம், அது டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒன்று நோட் பண்ணணும், என்னென்னா ஓஎம்ஆர் பேஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு கொடுக்காம ஓஎம்ஆர் பேஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இதை ஆஃப்லைனில் தான் வைப்பாங்க. நம்ம வந்துட்டு சென்ட்ரல், அதாவது ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்காது, ஓகேவா? ஸோ அடுத்ததான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, 1/7/2023 படி என்னென்னா 40 கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும். ஸோ 40 இருக்கவங்க ஏஜ் லிமிட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. 5 ரிலாக்ஸேஷன் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, பேக்வார்ட் கிளாஸஸ், பேக்வார்ட் கிளாஸ் முஸ்லீம், மோஸ்ட் பேக்வார்ட் கிளாஸ் டினோடிஃபைட் கம்யூனிட்டிஸ், ஷெடியூல்டு கேஸ்ட், ஷெடியூல் ட்ரிப்ஸ், அடுத்ததாக டெஸ்டியூட் விடோ, ஓகேவா? ஸோ இவங்க வந்து எல்லாத்துக்கும் என்னென்னா 5 ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ இந்த கேட்டகரியில் வரவங்க 45 இருக்கவங்க வந்துட்டு அப்ளை பண்ணி எழுதலாம், ஓகேவா? அடுத்ததாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்துட்டு கட்டாயம் டிகிரி ஒரு பிஎட் வந்துட்டு வச்சுருக்கணும், ஓகேவா? டிகிரி வித் பிஎட் இருந்தால் மட்டும்தான் என்னென்னா இந்த எக்ஸாம் வந்துட்டு எழுத முடியும். ஸோ இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த இதை ஒரு சப்ஜெக்டில் வந்துட்டு மேஜராக வச்சு நீங்கள் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அடுத்ததான் நமக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் வந்துட்டு இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்பல்சரி என்னென்னா தமிழில் வந்துட்டு கட்டாயமாக எழுதி அதை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த லெவலில் வந்துட்டு கரெக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் நாளையிலேருந்து உங்களுக்கு ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆகும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு பார்க்கும்போது, 10th அதாவது SSLC, ஹையர் செகண்டரி, யூஜி டிகிரியோட உங்களோட கன்சல்டேஷன் மார்க் ஷீட்டும், ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டும் இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி பிஎட்டுக்கான கன்சல்டேட்டர் மார்க் ஷீட்டும் உங்களோட ப்ரொஃபஷ்னல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்து லாஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிங்களோ, ஸோ அந்த அதாவது TC நினைக்கிறேன், ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு வச்சுருக்கணும். அடுத்ததாக உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்துட்டு வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, இது போக கம்யூனிட்டி, நம்ம வந்துட்டு இந்த ரிசர்வேஷன் வாங்குவோம்ல கம்யூனிட்டி, அடுத்து வந்துட்டு ஆர்மி பர்சன், அடுத்து வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, PSTM, ஸோ அதெல்லாம் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்துட்டு வச்சுருக்கோங்க அப்ளை பண்ணும்போது. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 600 எல்லா கேட்டகரிக்கும், அதாவது எக்ஸப்ட் என்னென்னா SC, SCA, ST, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், இவங்களுக்கு மட்டும் 300 ரூபா, மற்ற எல்லாத்துக்குமே என்னென்னா ஃபீஸ் வந்துட்டு 600 ரூபா. இது வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது,
பார்ட் ஏ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜில் டோட்டலாக நமக்கு 30 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, 30 நிமிஷம். 30 க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா 50 மார்க் கொடுக்குறாங்க. இந்த சிலபஸ் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் 1 to 10th வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. ஓகேவா, மினிமம் நீங்கள் இதில் 40% மார்க் வந்துட்டு எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய பார்ட் பிக்கு வந்துட்டு கரெக்ஷன் பண்ணவே போவாங்க, இல்லைனா பார்ட் ஏவோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ கட்டாயம் என்னென்னா இந்த தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு படிச்சுக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம இதிலேயே என்னென்னா 6th to 10th வரையே உள்ள தமிழ் நோட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பார்ட்டுக்கு உங்களுக்கு கட்டாயம் அதை வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா, வேணுங்கிறவங்க learnwithgmk@gmail.com மெயில் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த தான். ஸோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். டோட்டல் 30, மினிமம் குவாலிஃபைங் வந்து 40% நீங்கள் எடுக்கணும், அதாவது 20 மார்க் வந்துட்டு நீங்கள் எடுத்துருக்கணும். அடுத்ததாக பார்ட் பி வந்துட்டு மெயின் சப்ஜெக்ட். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். 3 ஹார்ஸ் டைமில் நீங்கள் 150 க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்ததாக வருது அந்த பார்ட் பிக்கான இது தான். ஸோ ஜென்ரல் பேப்பர் நம்ம வந்துட்டு ஜென்ரலாக டிகிரி லெவலில் வந்துட்டு 110 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ் 10 க்வெஸ்சன், எஜுகேஷனல் மெத்தடாலஜி ஓகேவா, நம்ம டீச்சிங் மெத்தடாலஜி அந்த தான். ஸோ அதாவது சைக்காலஜி ரிலேட்டடில் வரும், சைக்காலஜியில் நம்ம பிஎட்டில் படித்த ரிலேட்டடாக வரும் 30 க்வெஸ்சன். ஸோ டோட்டலாக 150 க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க 3 மணி நேரத்துக்கு. ஓகேவா, ஸோ இதில் மினிமம் நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் எல்லா கேட்டகரியும் 75 மார்க் எடுக்கணும். ஓகேவா, ஸோ 75. எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 67.5 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். எஸ்டி வந்துட்டு 60 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இதான் வந்துட்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஃபார் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக செலெக்ஷனுக்கான ஸ்கீம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதக்கூடிய அந்த தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டை கிளியர் பண்ணணும். ஸோ அதை கிளியர் பண்ணால் தான் அடுத்ததாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்ட் பி. ஸோ நம்ம டிகிரி லெவலில் கேட்பாங்க, அதை கிளியர் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் செலக்ஷன் மார்க்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுக்கடுத்து வர்றவங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் என்னென்னா ஜாப். ஸோ இந்த மாதிரி 3 லெவலாக வந்துட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பிஓ எக்ஸாம்க்கான ரொம்பவே முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில். ஓகேவா, ஸோ இது போக நீங்கள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்து நீங்கள் இது ரிசர்வேஷன் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம இதோட சிலபஸ் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் சிலபஸ் பார்க்கலாம். ஓகேவா, தென் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்குலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்ளை பண்ணவும் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.